பெருக்கடுக்கொன்ற மாடத்து வள்ளிபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பூஞ்சோலை போத்தியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்து வள்ளிபுரம் கிராமத்தில் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ பூஞ்சோலை போத்தியம்மன் ஆலயம் சிதிலமடைந்த நிலையில் ஊர் பொதுமக்களால் முடிவு செய்யப்பட்டு ஆலயம் புனரமைக்கப்பட்டு புதியதாக ஆலயம் விமான மண்டபம், மகா மண்டபம் மற்றும் விநாயகர் சுப்பிரமணிய நவகிரகம் ஆகியவைகள் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமையன்று விநாயகர் பூஜையும் மாலை முதல் கால யாக ஹோமத்துடன் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி துவங்கியது. ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் இரண்டாம் கால சாலை ஹோமம் பூஜை, அடுத்ததாக மூலவர் பூஞ்சோலை போத்தியம்மன் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விசேஷ திரவிய ஹோமம் பூரணாகதி நடைபெற்றது. இன்று திங்கட்கிழமை காலை முதல் மூன்றாம் கால ஹோமம் யாக பூஜையுடன் பூரணாசுதி நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலசங்கள் புறப்பாடு கோவிலை சுற்றி வந்து ஆலய விமான மண்டப கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி பக்தர்களின் ஓம் சக்தி பராசக்தி கோலம் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பரிவாராமூர்த்திகளான ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் கருவறையில் அமைந்துள்ள மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பூஞ்சோலை போத்தியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்பு பால அபிஷேகம், அலங்காரம், தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓர் பொதுமக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.